ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்னா லைஃப் ஸ்டைல். நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி கோலா உருண்டை, அதுவும் வெஜிடேரியன் கோலா உருண்டை. ஆமாம், எப்படி வெஜிடபிளில் எப்படி கோலா உருண்டை பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ரொம்ப ஈஸி. வெஜிடபிளில் கோலா உருண்டை பண்ணால் வந்து ஹெல்த்தி, இது வந்து சளியும் பிடிக்காது. நம்ம வந்து ஏன்னா வந்து இதை வாழைத்தண்டில் பண்ணுறோம். வாழைத்தண்டில் கோலா உருண்டை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்குது. நான் வந்து வாழைத்தண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து கட் பண்ண உடனே தண்ணியில் போடல, நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போட்டேன், அதனால் கருப்பாக இருக்குது. நீங்கள் கட் பண்ண உடனேமே தண்ணியில் போட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ரெண்டு விசில் விடுங்க. அதுவே போதும், நல்லா வெந்துடும். ரெண்டு விசில் விட்டுக்கலாம். நம்ம வந்து அதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா, ஒரு கைப்பிடி அளவு உடச்சிக்கல்ல, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு வந்து நான் தோலோடு ஆட் பண்ணுறேன். தோலை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவை வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கடாய் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக அதை வந்து காஞ்சதும் அதில் வந்து கடலைப்பருப்பை நான் அதில் போட்டு கடலைப்பருப்பு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் பச்சையாகவே நான் போட்டு நல்லா இதை வந்து அரைச்சிக்கணும். அரைக்கும் போது என்ன பார்க்கணுன்னா, கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைக்கணும். இது வந்து இந்த மாதிரி கெட்டி சட்னி மாதிரி அரைக்கணும், நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும். அதே சமயம் அரைப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி நல்லா, இது சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இதில் கொஞ்சம் அரிசி மாவோ இல்லை கடலை மாவோ ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கெட்டியாக இருக்கணும், அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைனா உருண்டை பிடிக்க வராது. நம்ம இது ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாழைத்தண்டு, வாழைத்தண்டு வந்து நல்லா ஆற வச்சுருக்கிறேன். ஆற வச்சுட்டு அதை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும். கொஞ்சமாக நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி தான் விட்டுருக்கோம், இதில் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதையுமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இதை வந்து நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு அந்த சாறை வந்து வெளியே எடுத்துருங்க. சாரோடு இருந்தால் நம்ம வந்து கோலா உருண்டை வந்து வராது, உருண்டை பிடிக்கவும் வராது, ஃப்ரை பண்ணால் தனித்தனியாக போயிடும். நம்ம வந்து சாரை வந்து எடுத்துடலாம். சாரை நீங்கள் வேஸ்ட்டும் பண்ண வேணாம். அதில் கொஞ்சம் சூடு பண்ணி பெப்பர் பவுடர் போட்டு கொஞ்சம் சூப் மாதிரியும் கூட நீங்கள் குடிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவும் பிழிஞ்சு வச்ச அந்த வாழைத்தண்டும் ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இதோட சுவை வந்து நம்ம நான் வெஜிடேரியனில் செய்கிற கோலா உருண்டை மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் இதை பொறிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து சின்ன சின்னதாக உருண்டைகளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். இதை நல்லா எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் வந்து அது வந்து நல்லா வேகும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு கோல்டன் கலரில் வந்த உடனே அதை எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான வெஜிடேரியன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த புரட்டாசி மாதத்தில் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேக் கேர்.